வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சோம்பேறித்தனத்துலேருந்து எப்படி வெளியே வரதுன்னு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டிவியே பார்த்துட்ருக்கீங்க, இல்லைன்னா ரொம்ப நேரம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்கள் நாளை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சரி, நம்ம சோம்பேறித்தனத்தை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ணி அதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வருது அப்படின்னா, ஈஸியான டிப்ஸ் நிறைய இருக்குது. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சின்ன கதை மூலமாக அதை விளக்கலான்னு இருக்கேன். ஒருத்தர் இருக்காருங்க, அவருக்கு வந்து கிட்டார் வாசிக்கணும்னு ரொம்ப ஆசை, கிட்டார் பழகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையோடு அவர் ஒரு கிட்டாரை வாங்கி கபோர்டுக்குள்ளே வச்சுருக்காரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா, எப்போ கிட்டார் வாசிக்கணும்னு யோசிக்கிறாரோ அப்போ எல்லாத்துலேயும் போயிட்டு டிவி போட்டு பார்த்துடுறாரு. டிவி பார்க்குறதுலே அவர் டைம் பூரா வேஸ்ட்டாக போயிடுது, கிட்டாரே அவர் தொடவே இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணுறாருனா, எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தோம், அதில் வந்து நம்ம வாசிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம், ஆனால் நம்ம அதை பண்ணவே மாட்டோமே, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு அவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஓகே நம்ம இது மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டாரை வந்து பக்கத்து ரூமில் இருக்க கபோர்டுக்குள்ளே வைக்காமல் அதை எடுத்துகிட்டு வந்து அவர் ஹாலில் அவர் கண்ணில் பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டாண்டில் வச்சுட்டார். அடுத்து என்ன பண்ணுறாரு, அப்போ டிவி ரிமோட்டை வந்துட்டு டிவி அவர் அடிக்கடி பார்க்குறாருல, அதனால் டிவி ரிமோட்டில் இருக்க பேட்டரியை கலட்டி பக்கத்து ரூமில் இருக்க கபோர்டில் வச்சிடறாரு. ஸோ இப்போ அவருக்கு வந்து டிவி பார்க்கணும் அப்படின்னா அவர் பக்கத்து ரூமுக்கு எந்திரிச்சு போயிட்டு அந்த பேட்டரியை எடுத்துகிட்டு வந்து ரிமோட்டில் போட்டால் தான் அவரால் டிவி பார்க்க முடியும். ஆனால் கிட்டார் வந்து அவர் கண் பார்வையில் இருக்க டக்குன்னு அதை எடுத்து அவர் வாசிச்சிடலாம். ஸோ இப்படி அவர் செட் பண்ணிக்கிட்டதுனால அவரால் ஈஸியாக வந்துட்டு ப்ரொடக்டிவான விஷயத்தை, நல்ல விஷயங்களை, அவரை எதில் எந்த விஷயங்களாம் முன்னேற்றுமோ அந்த விஷயத்தை வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கான வழியாக அமைஞ்சிருச்சு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம டெய்லி லைஃப்லேயும் சில ஹேபிட்ஸ் நம்ம வச்சுருப்போம், அந்த ஹேபிட்ஸ் வந்து நம்மளை பின்னாடி தான் இழுத்துட்டு போகுதுன்னு நமக்கே தெரியும், ஆனால் அது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்போம். இந்த சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஹேபிட்டை ஈஸியாக மாற்றிக்கிட்டிங்கன்னா, நல்ல ஹேபிட்டை ஈஸியாகவும் கெட்ட ஹேபிட்டை கஷ்டமாகவும் மாற்றிக்கிட்டிங்கன்னா, அந்த ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான எனர்ஜி வந்து கம்மியாக தான் தேவைப்படுது. ஸோ இப்படி மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக நல்ல விஷயங்களை நிறைய பண்ண முடியும், அதனால் நீங்கள் லைஃப்பில் நல்லா முன்னேறதை நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.